த ரூஸ்ட் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு பகுதிகளாக இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்ததற்கு வரவேற்பு தெரிவித்தது, பெருமளவுக்கு இதை வரவேற்றது லடாக் பகுதி மக்கள். அவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாமியாங் டெஸ்ரிங் நாம்கியல் என்பவர் நாடாளுமன்றத்தில் கூட இதில் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்று பேசினார். இந்த பிரிவினையை எதிர்த்தவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து அவர் பேசியது உலக புகழ் பெற்ற ஒரு பிரபலமான உரையாக மாறியது. ஆனால் தற்போது அதே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாமியாங் டெஸ்ரிங் நாம்கியல் என்பவர் லடாக் பகுதிக்கு தனிப்பட்ட முறையில் சிறப்பு அந்தஸ்து வேணும், ஆர்டிக்கிள் 244 கீழ் ஸ்கெடியூல் 6 கீழ் அவர்களுக்கு நில உரிமை போன்ற தனிப்பட்ட சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார். அப்போது வரவேற்று பேசிய நாம்கியல் தற்போது ஏன் அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கோரியிருக்கின்றார் என்பதை நாம் தற்போது பார்க்க போறோம். அடிப்படையில் லடாக் பகுதி மக்கள் முதலாவதாக இந்த யூனியன் பிரதேச அந்தஸ்தை ஏன் வரவேற்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். முந்தைய ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்பது மூன்று பகுதிகளை கொண்டதாக இருந்தது, ஜம்மு, காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி. இதில் காஷ்மீர் பகுதியில் பெருமளவுக்கு இஸ்லாமிய மதத்தை தழுவிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஜம்மு பகுதியில் இந்துக்கள் பெருவாரியாக வாழ்ந்தார்கள், லடாக் பகுதி மக்கள் பௌத்த மதத்தை தழுவியவர்களாக இருந்தார்கள். இந்த லடாக் பகுதி மக்கள் பேசிய மொழி போதி மொழி, அவர்களது கலாச்சாரம் பண்பாடு அனைத்துமே வேறுபட்டதாக இருந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்த பொழுது அந்த ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு கிடைக்கின்ற சிறப்பு அந்தஸ்து, அவர்கள் கிடைக்கின்ற சலுகைகள், அவர்களுக்கு வருகின்ற பொருளாதார வளர்ச்சி அனைத்துமே ஜம்மு காஷ்மீர் பகுதிகளுக்கு சென்றது, ஆனால் லடாக் பகுதிகளுக்கு செல்லவில்லை என்பதுதான் இவர்களது குற்றச்சாட்டாக இருந்தது. லடாக் பகுதி மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய ஜம்மு காஷ்மீர் மக்களிடமிருந்து பிரிந்து ஒரு தனி யூனியன் பிரதேசமாக லடாக் அமைய வேண்டும் என்பது இவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அதை மத்திய அரசு நிறைவேற்றியதும் இதற்கு இவர்கள் வரவேற்பு தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது ஏன் லடாக்கிற்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் என்றால், அந்த நிலத்தின் மீதான உரிமை அவர்களிடமிருந்து பறிபோய்விடுமோ என்கின்ற அச்சம். லடாக் நிலப்பரப்பு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்தாலும் அங்கு வசிக்கின்ற மக்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கின்றது. ஏறக்குறைய 3,00,000 மக்கள் தான் லடாக்கில் வசிக்கின்றார்கள். இதை நாம் தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் 1 சதுர கிலோமீட்டருக்கு நாம் 550 பேர் நாம் வாழ்கிறோம். ஆனால் லடாக்கில் 1 சதுர கிலோமீட்டருக்கு 5 குறைவான மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க. குறிப்பாக கரெக்டாக சொல்லணும்னா 4.6 பேர் தான் 1 சதுர கிலோமீட்டருக்கு வாழ்கின்றார்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் அனைவரும் நிலம் வாங்கலாம் அப்படின்ற நிலைமை வந்துருச்சுன்னா, அங்கு பணக்காரர்கள், செல்வந்தர்கள், மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்கு நிலம் வாங்குறதற்கான வாய்ப்பாக அமையும். ஆனால் அந்த உள்ளூர் மக்கள் காணாமலே போய்விடுவார்கள், அவர்களது அடையாளம் காணாமல் போய்விடும் என்கின்ற அச்சம் தான். இதற்கு பல்வேறு உதாரணங்களும் இருக்கின்றது. சிம்லா, மணாலி போன்ற டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் அனைவரும் நிலம் வாங்கலாம் அப்படின்ற நிலைமை இருக்குது. இங்கே குஜராத், மகாராஷ்டிரா போன்ற செல்வந்தர்கள் அங்கே பெரிய அளவுக்கு நிலம் வாங்கி அங்கே பெரிய தொழில்களை செய்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கு உள்ளூர் மக்கள் கூலி தொழிலாளர்களாக மாறியிருக்கின்றார்கள். லடாக்கிலும் மற்றவர்கள் நிலம் வாங்கலாம் அப்படின்ற நிலைமை வந்தால் லடாக் மக்கள் கூலி தொழிலாளர்களாக மாறிவிடுவார்கள், அவர்கள் நிலத்திலேயே அவர்களது அடையாளம் அழிக்கப்பட்டு விடும் என்பதுதான் இந்த அச்சத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எனவேதான் அவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இந்தியாவின் சிறப்பே இப்படி தனித்துவம் வாய்ந்த பல்வேறு பிரிவுகள் கொண்டதுதான் நமது நாடு. இந்த சிறப்பை நாம் தொடர்ச்சியாக பேணி காப்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த லடாக் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு தொடர்ச்சியாக அவர்களுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்தை அளிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருந்துகள் இந்த ரூஸ்டர் நியூஸுடன்.